السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமிருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்க்கையிலே அடிப்படையான குறிக்கோளாக வைத்திருக்கக்கூடிய அம்சம் என்னவென்று சொன்னால், மறுமையிலே சுவனத்திலே நிரந்தரமாக இன்பங்களோடு சந்தோஷங்களோடு வாழ வேண்டும் என்பது. இந்த சுவனத்தை அடைந்து கொள்வதற்காக ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியிலும் நம் வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான தியாகங்களையும் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். ஏனென்று சொன்னால், அந்த மறுமையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய சுவன வாழ்க்கை அது மிகப்பெரிய இன்பமாக, பேரின்பமாக, எந்த ஒரு கவலையும் இல்லாத, அச்சமும் இல்லாத, நிம்மதி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருப்பதுதான் அதற்கு அடிப்படையான காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையிலே ரத்தின சுருக்கமாக அந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பேரின்பத்தின் அளவை பற்றி சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், மௌலியு சௌத்தின் ஃபில் ஜன்னதி, சொர்க்கத்திலே ஒரு சாட்டையை வைக்கின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய இடம், ஹைரும் மின துனியா வமா ஃபிஹா, இந்த உலகத்தை விட அதிலே இருக்கக்கூடிய அனைத்தையும் விட சிறந்ததாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். சொர்க்கத்தில் ஒரு சாட்டையை வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் என்று சொன்னால், இரண்டு ஜானளவு இடம் இருந்தாலே போதும். அந்த இரண்டு ஜானளவு இருக்கக்கூடிய இடம் எந்த அளவுக்கு பெருமதி வாய்ந்தது என்று சொன்னால், இந்த உலகத்தை விட பெருமதியானது, அதிலே இருப்பவற்றை விட பெருமதியானது. எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளை சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய அருளை நூறாக பிரித்து அதிலே ஒரே ஒரு அருளை தான் இந்த உலகத்திலே அருளி இருக்கிறான். அந்த அருளின் காரணமாகத்தான் பூரா மனித சமூகமும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு பாசத்தை, நேசத்தை, அன்பை நாம் செலுத்திக் கொண்டு இருக்கிறோம். உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒரே ஒரு அருளின் காரணமாகத்தான் தனது குட்டிகளுக்கு, தனது எதையெல்லாம் தான் பெற்றெடுக்கிறதோ அவற்றுக்கு பாசத்தையும் நேசத்தையும் காட்டிக்கொண்டிருக்கிறது. நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான நேமத்துகளும் அந்த 1% அருளில் அடங்கி இருக்கிறது. மீதம் 99% அருளை மறுமையிலே சுவன வாழ்க்கையிலே யாரெல்லாம் நுழைகிறார்களோ அவர்களுக்காக நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னால், எந்த அளவுக்கு சொர்க்கம் பேரின்பமாக இருக்கிறது சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த சொர்க்கத்தில் இன்னும் ஒரு இன்பம் இருக்கிறது. சொர்க்கம் என்றாலே தரஜாக்கள் நிறைந்தது, போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சி இல்லாத, அனைவரும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நிலை சொர்க்கத்தில் இருக்கிறது. அதிலும் மிகப்பெரிய இன்பம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு இன்பம் தான். நாம் ஒவ்வொருவரும் அந்த அதானுக்கு பிறகு ஒரு துஆவை ஓதிக் கொள்வோம். என்ன துஆ? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா என்று வரக்கூடிய அந்த துஆவிலே இடையில், ஆதி முஹம்மதன் வசீலா, இறைவா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வசீலா என்ற உயர்ந்த தரஜாவை வழங்கிவிடு என்று சொல்வோம். மறுமையில இருக்கக்கூடிய, சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த தரஜா தான் அந்த வசீலா என்று சொல்லக்கூடிய தரஜா. அதிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த தரஜா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிவிட வேண்டும் என்று 1450 வருடங்களாக பூரா முஸ்லிம் சமூகமும்
துவா கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 5 தடவைகள் துவா கேட்கிறோம். நிச்சயமாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அந்த தரஜாவை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்க இருக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் வாழக்கூடிய நபிகளாருடன் நாம் இணைந்து பக்கத்திலே அருகாமையிலே நபிகளாரை சந்தித்தவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள். அது மிகப்பெரிய ஒரு பேரின்பமாக இருக்கும். அந்த நிம்மதியை சந்தோஷத்தை வார்த்தைகளில் அடக்கிவிட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இன்பத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாழக்கூடிய அந்த சொர்க்க வாழ்க்கையிலே நமக்கு தருகிறான். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே சில வழிமுறைகளை நாம் பின்பற்றியாக வேண்டும், சில வழிகளை நாம் அடைய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அவற்றை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே சரியான முறையில் கடைபிடித்தோம் என்று சொன்னால் அந்த பாக்கியத்துக்குரியவர்களாக நாமும் ஆகிவிடுவோம். அது என்ன? முதலாவது அடிப்படையான அம்சம், நாம் உண்மையான வடிவத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். ஹுப்புன் நபி என்று சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் கொள்வது. இன்று சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய பிரிவினர்கள் இந்த ஹுப்புன் நபி என்று சொல்லக்கூடியதை அத்துமீறி வரம்பு மீறி இஸ்லாம் சொன்ன எல்லா வரையறைகளையும் தகர்த்தெறியக்கூடிய விதத்திலே அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான ஞானத்தை அறிந்தவர்கள் போலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தையே அல்லாஹ் படைத்திருக்க மாட்டான் என்பதை போன்றும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள் என்றும் வரம்பு மீறி புகழ்கிறார்கள். இதை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. அதே நேரத்தில் இதே முஸ்லிம் சமூகத்தில் நபிகள் நாயகத்தை புறக்கணிக்க கூடியவர்களும் இருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் வழிகாட்டல் அவசியமே இல்லை, குர்ஆன் மட்டுமே நமக்கு போதுமானது என்று அஹலுல் குர்ஆன் என்று தன்னை அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள், நபிகள் நாயகத்தின் இந்த ரிசாலத்தை முற்றிலும் முழுதாக மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதுவும் வழிகேடு. அதே நேரத்தில் நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் அவர்கள் இறுதி தூதர் அல்ல, அவர்களுக்கு பிறகும் தூதர்கள் வருவார்கள் என்று இறுதி நுபுவத்தை மறுக்கக்கூடிய காதியானிசமும் இதே சமூகத்தில் நிலவுகிறது. இதுவும் வழிகேடு, குஃப்ரியத்தானது, இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் சர்வ சாதாரணமாக பொதுமக்களில் ஒருவராக வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் நபிகள் நாயகத்தை எந்த அளவில் வைத்திருக்கிறார்? தேவைக்கு நபிகள் நாயகம், தனக்கு அவசியம் என்றால் நபிகள் நாயகம், தனக்கு லாபம் என்றால் நபிகள் நாயகம், இல்லை என்றால் அவர் அவசியம் இல்லை போன்று ஒரு விதமான மந்தமான போக்கில் நபிகள் நாயகத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையையும் இஸ்லாம் ஆதரிக்கவில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் நபிகள் நாயகத்தை நேசிப்பதாக இருந்தால், அது உண்மையானதாக இருந்தால் எந்த அளவுக்கு இருக்கணும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா யுமினு அஹக்கும், உங்களில் யாரும் ஈமான் கொண்டவராக இருக்க முடியாது, அத்தா குன அஹப்ப வலதிஹி வ வாலிதிஹி வ நாஸி அஜ்மைன், உங்களுடைய பிள்ளைகளை விட பெற்றோர்களை விட பூரா மனித சமூகத்தையும் விட என்னை நீங்கள் நேசத்துக்குரியவர்களாக ஆக்காத வரையில் நீங்கள் மூமின்களே கிடையாது என்றார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள்? உன் பிள்ளையை விட நான் நேசமா இருக்க வேண்டும், உன்னுடைய பெற்றோர்களை விட நான் நேசத்துக்குரியவனாக இருக்க வேண்டும், எல்லா மனிதர்களையும் விட நான் தான் உன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உஸ்வத்துன் ஹசனா இருக்கிறது, அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, உங்களுடைய தூதரிடம் உங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் இருக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் நபிகள் நாயகத்தின் வழிகாட்டல் கண்முன்னே வர வேண்டும், அதை நாம் பின்பற்ற வேண்டும். இதுதான் இஸ்லாம் நமக்கு நபிகள் நாயகத்தை நேசிப்பதற்குரிய வழியாக சொல்கிறது. இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேல போய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்றால் குல், நபியே சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நபியே சொல்லுங்கள் என்னை பின்பற்றுங்கள். யாரை பின்பற்றணுமா? அல்லாஹ்வை நாம் நேசிப்பதாக இருந்தால் ஹுப்புல்லா, அல்லாஹ்வின் மீது பாசம் கொள்வதாக இருந்தால், அல்லாஹ்வின் மீது அன்பு கொள்வதாக இருந்தால் முஹம்மது நபி அவர்களை அணு அணுவளவாக நாம் பின்பற்ற வேண்டும். இப்படி ஒரு ஹுப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்றான்.
அப்ப ரசூலாவை எப்படி வைக்கணும்? எல்லா விஷயத்திலையும் வைக்கணும். இதுல சொர்க்கத்துல ரசூலாவுடைய வாழ்றதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்ய சொன்னாங்க தெரியுமா? இது மார்க்கம் அடிப்படையான அகீதா, இது கொள்கை. நமக்கு நபிகள் நாயகத்தை நேசித்து மறுமையிலே அவர்களுடன் வாழ்வதற்கு இஸ்லாம் சொன்ன ஒரு சிறிய வழிகாட்டலை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு அரபி வருகிறார், கிராமத்துவாசி, கிராமவாசி வந்து, யா ரசூலல்லாஹ் கைஃப தரா ஃபி ரஜுலின் அஹப்ப கௌமன் வலம்மா யல்ஹக பிஹிம். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஒருவர் ஒரு சமூகத்தை நேசிக்கிறார், ஆனால் அந்த சமூகத்தை அவர் இன்னும் அடையவில்லை, அவர் அந்த சமூகத்துடன் கலக்கவில்லை, அந்த சமூகத்தில் அவர் வாழவில்லை, இவருடைய நிலை எப்படி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார். அதாவது ரசூலுல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கிறோம், சஹாபாக்களை நேசிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுவோம், ஆனால் அவர்களுடன் வாழலை, அவர்களுடன் நெருக்கமாக இருக்கலை, அப்போ அந்த அந்தஸ்து வருமா, அந்த தகுதி கிடைக்குமா என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வரியில் பதில் சொல்கிறார்கள், அல் மர்உ மா மன் அஹப்ப. ஒரு மனிதன் எவரை நேசித்தானோ அவருடன் தான் மறுமையில் இருப்பான். உனக்கு வாழணுமா? அந்த சமூகத்தை அடையணுமா? அந்த சமூகத்தில் ஒருவனாக இருக்கணுமா? நேசம் கொள், மறுமையில் நீ அவருடன் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். நபிகள் நாயகத்தை உண்மையான அசல் வடிவத்தில் நேசிக்கின்றோம் என்ற எண்ணம், நீயத்து உங்களுக்கு மறுமையிலே நபிகள் நாயகத்துடன் வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தருகிறது. இதை விட என்ன அற்புதம் வேணும்? என்ன தியாகம் செஞ்சு இந்த பாக்கியத்தை பெற போறீங்க? உள்ளம் தூய்மையானதாக இருக்கணும். தேவைக்கு நபிகள் நாயகத்தை நேசிக்கக்கூடாது. அவர்தான் என்னுடைய வழிகாட்டி, அவர்தான் எனக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தரக்கூடிய என்னுடைய தலைவன் என்ற அடிப்படையில் அந்த நேசத்தை உங்களோட மனசில் ஆழமாக பதிய வைங்க. அல்லாஹ் மறுமையில் அந்த பாக்கியத்தை தருவான். அதே மாதிரி ஒரு தடவை ஒரு கிராமத்துவாசி தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிருந்து வெளியே போகிறாங்க. போகும்போது ஒரு கிராமத்துவாசி வந்து கேட்குறார், யா ரசூலல்லாஹ் மதஸ்ஸா ஆ கியாம நாள் எப்போது வரும்? அது நபிகள் நாயகத்துக்கு தெரியாது எப்போ கியாமத் நாள் வரும் என்று, ரசூலுல்லாஹ் உட்பட எந்த நபிமார்களுக்கும் தெரியாது. ஆனால் கேட்குறாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன கேட்குறாங்க? என்னமோ அவசரப்பட்டு இவர் கியாமத் நாளை கேட்குறாரு, ஏதோ ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் போல. ரசூலா கேட்குறாங்க, மா அதத்த லஹா, என்ன தயாரித்து வச்சுருக்கிறீங்க? கியாமத் நாளுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? நிறைய அமல் செஞ்சு நிறைய பாக்கியங்களோட ரெடி ஆகிட்டீங்களான்னு ரசூலா கேட்குறாங்க. அப்போ அந்த நபித்தோழர் அவர் மௌனமாக இருக்கிறார். ஃபக அன்னர் ரஜுல் இஸ்தகான், வாயடைத்து போன நிலையில் அப்படியே மௌனமாக சற்று நேரம் அமைதி காக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பிறகு அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் மா அதத்துலஹா கபீர சலாத்தின் வலா சியாமின் வலா சதகத்தின், நான் அதற்காக பெரிய அளவு தொழுகையை தயாரிக்கவில்லை, பெரிய அளவில் நோன்பை தயாரிக்கவில்லை, பெரிய அளவில் தான தர்மங்களை தயாரிக்கவில்லை. வலாக்கின் நீ என்றாலும் ஒஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் மனமார்ந்து நேசிக்கின்றேன், அல்லாஹுவின் தூதரே என்றார்கள். ரசூல என்ன சொல்றாங்க? மா மன் அஹ்பப்த, நீ யாருடன் நேசம் கொண்டாயோ அவருடன் மறுமையில் வாழுவாய். பெரிய அளவுல தொழுகை இல்லையாம், பெரிய அளவுல நோன்பு இல்லையாம், பெரிய அளவுல தான தர்மம் இல்லையாம், உண்மையான நேசம் உள்ளத்தில் இஹ்லாஸாக இருந்ததனால் நீ அந்த நபருடன் மறுமையில் வாழ்வாய். இதை கேட்ட உடனே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கால அனஸ், அனஸ் சொல்கிறார், ஃபனஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கின்றேன், வ அபாபக்கரின் வ உமரின், நான் அபூபக்கரையும் நேசிக்கின்றேன், உமரையும் நேசிக்கின்றேன், ஃபஅர்ஜு அன் அகூனமாவும், நான் அவர்களுடன் மறுமையில் வாழ வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறேன், அவர்களது அளவுக்கு நான் அமல் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கடா, எங்கட அமல் எப்படி இருக்கும் என்றதை சிந்திச்சு பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 10 ஆண்டு காலம் பக்கத்திலே இருந்து பயிற்றுவிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒரு சிறந்த நபித்தோழர். நான் உமருட அளவுக்கு அமல் இல்லை, அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அளவுக்கு அமல் இல்லை,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அளவுக்கு நான் அமல் செய்யவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் தந்த இந்த உத்தரவாதத்தின் காரணமாக நான் மறுமையிலே அவர்களுடன் நெருக்கமாக வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வேன் என்று அந்த பேராவலுடன் நபித்தோழர்களே இருந்திருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்கும். நாம் நேசிக்க வேண்டும். அந்த நேசம் எப்போ வரும் தெரியுமா? எப்படி வரும் தெரியுமா? நபிகள் நாயகத்தை சரியான முறையில் நாம் வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரியாக எடுத்து வாழ்ந்தால்தான் கிடைக்கும், கட்டுப்பட்டால்தான் கிடைக்கும். அந்த கட்டுப்பாட்டுக்கான பரிசு எந்த அளவுக்கு கிடைக்கும் என்றால் வெறும் நபிமார்கள் என்ற அந்த வட்டத்தில் மாத்திரம் இல்லாமல் நபிமார்களை தாண்டி நல்லவர்கள், தியாகிகள், ஷஹீதுகள் எல்லாவர்களோடும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஒமை யுத்தில்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் இந்த தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்படுகிறாரோ, ஃபவுலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்திகீன் வஸ்ஸுஹதாஹி வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ்வினால் அருள் செய்யப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தில் நம்பர் ஒன்ல இருக்கும் நபிமார்களுடன் வாழ முடியும், வஸ்ஸித்திகீன் உண்மையாளர்களுடன் வாழ முடியும், ஷஹீதுகளுடன் வாழ முடியும், நல்லவர்களுடன் வாழ முடியும் என்று நல்ல மனிதர்களை நான்கு விதமாக கேட்டகரி பண்ணி அல்லாஹ் சொல்றான். இவர்கள் உள்ளாத்தோடை வாழலாம், கட்டுப்படு, நான் சொன்ன மாதிரி வாழு. இது அச்சொட்டா இருக்கணும், தேவைக்கு மாத்திரம் இல்லாமல் எல்லாவற்றுக்குமாக தான் இருக்கணும். அபுபக்கர் அலியலானும் உமர் அலியலான அவர்களோட வாழ்க்கையில் ஒரு படிப்பினை கிடைக்கிறது. என்ன படிப்பினை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியை அடைகிறார்கள். ஹிஜ்ரி 9வது ஆண்டு பனு தமீம் குலத்தார் தன்னுடைய குலத்திற்கு ஒரு தலைவரை நியமிக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அறிவுரை கேட்குறாங்க. அவர் ரசூலுல்லாவே தலைவரை நியமிப்பதற்காக வேண்டி அந்த குலத்தார் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்கிறார்கள். செல்லும் பொழுது பக்கத்தில் அபுபக்கர் அலியல்லாஹு அவர்களும் உமர் அலியல்லாஹு அவர்களையும் அழைத்து கொண்டே செல்கிறார்கள். அபுபக்கர் அலியல்லாஹு சொல்கிறாங்க, இன்னார் தலைவராக இருந்தால் நல்லோம் அப்படி என்றாங்க. உமர் அலியல்லாஹு அவர்கள் அபுபக்கர் அலியல்லாஹு யாரை சொன்னாங்களோ அதுக்கு மாற்றமான இன்னொருவரை காட்டி இவர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி என்றாங்க. அப்போ உடனே அபுபக்கர் அலியல்லாஹுக்கு ஒரு கோபம் வருது. என்ன கோபம்? இவர் எப்போ பார்த்தாலும் நான் சொல்கிறதுக்கு மாற்றமாகவே சொல்வார். அவர் சொல்கிறார், மா அரத்த இல்லா ஹிலாஃபி, உமரே நான் எதை சொன்னாலும் அதுக்கு மாற்றம் செய்யணும் என்றதிலே நீங்கள் இருப்பீங்க அப்படின்றாங்க. சாதாரண மனிதர்கள் தான், சிறந்தவர்கள், மனிதர்களில் சிறந்தவர்கள். ஆனால் சாதாரண மனிதர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய எல்லாமே நடக்கும். நம்ம மசூரா பண்ணுவோம். மசூரா பண்ணும்போது ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அல்லது நண்பர்களுடன் கலந்துரையாடும் போது, ஒரு நட்பு வட்டாரத்தில் யார் இருந்தாலும் சரி, ஒருத்தன் இருப்பான் பாருங்க, எப்போ பார்த்தாலும் மாற்றுக்கருத்து நெகட்டிவாகவே சொல்லி கொண்டு இருப்பான். அவனை பார்த்தா ஒரு விதமாக கோபம் வரும், ஒரு விதமான ஒரு எண்ணம் வரும், என்னடா நீ எப்பாப்பா ஐடியா பண்ணி வந்துட்டாரு, ஐடியா சொல்லிட்டாரு, எங்களை நிம்மதியை கலப்பிடுவார், இப்படி தான் நினைப்போம். இப்படி நினைக்கக்கூடாது. இது சாபாக்கள் மத்தியிலே இருக்கும். சில வேளை அந்த வித்தியாசமாக கருத்து சொல்கிறவட்ட கருத்தில் ஒரு தாத்பரியம் இருக்கும், அது சரியானதாக கூட இருக்கும். ஆனால் அபுபக்கர் அலியல்லாஹு ஒரு மனிதர் என்ற வகையில் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க, என்ன உமர் எப்போ பார்த்தாலும் நாங்கள் சொல்கிறதுக்கு மாற்று கருத்து சொல்கிறதே உங்களோட வேலையாக போச்சு. அப்போ அவர் சொல்கிறார், நான் அப்படி மாற்று கருத்து சொல்கிறதுக்கு நான் நினைக்கலை, இவர் அதுக்கு நியாயம் சொல்ல, அவர் நியாயம் சொல்ல, ரெண்டு பேரும் சர்ச்சையாகி சத்தம் மேலே ஏறுது. நம்மாக்களாக இருந்தால் மசூரால் அகலாக்கு இல்லாமல் நடக்க வேணான்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த மாதிரி தான் நடக்குது, சத்தம் உயர்த்தப்படுது. பக்கத்தில் யார் நிற்கிறா? அகிலத்தாருக்கு அருட்கடையாக அனுப்பப்பட்ட முழு மனித சமூகத்திற்கும் வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறார்கள். நாட்டின் ஜனாதிபதியும் கூட. நம்ம நாட்டில் ஜனாதிபதி அந்த ரோட்டில் வாரான் என்று கேள்விப்பட்டால் இந்த ரோட்டில் ஓடக்கூடிய நிலையில் எல்லாரும் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வச்சு கொண்டு ஆகியமன் எந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் என்று பாருங்கள். சுபஹானல்லாஹ், கருத்து சுதந்திரம். ரசூல் அப்படியே மௌனமாக கிடக்கிறாங்க. அல்லாஹ் வந்து ஒழுங்குமுறையோண்ட வச்சா அதை யார் மீறினாலும் என்ன செய்வான்? கண்டிப்பான். உடனே குர்ஆன் வசனம் இறங்குது, நபிகள் நாயகம் முன்னாடி இவர்கள் சர்ச்சையை கிளப்புறாங்க, சவுண்ட் ஓவர் ஆகுது. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை அருளி அதை கண்டிக்கின்றான். எப்படி கண்டிக்கின்றான்? யா அய்யுவல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தர்ஃபவு அஸ்வாதகும் ஃபௌக சௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கவுல். நம்பிக்கை கொண்டவர்களே, இந்த நபிக்கு முன்னாடி உங்களுடைய குரல்களை நீங்கள் உயர்த்தக்கூடாது, சப்தமாக பேசக்கூடாது.
ரசூலுல்லா பக்கத்தில் இருந்தால் கம்முன்னு கெட. எப்படி ஆர்டர்? இறை தூதர் பக்கத்தில் இருக்கிறார், அவர் அவர்கிட்ட விருப்பப்படி எதையும் சொல்ல மாட்டார். அவர் உங்களை அழைச்சிட்டு போனால் அவர் மூலமாக ஒரு நியமனம் வரும் வரைக்கும் ஒன்று மௌனமாக இருக்கணும். அல்லது ஒருத்தரை சொன்னால் சொல்லிட்டோம் என்றாவது மௌனமாக இருக்கணும். சொல்லிட்டு நான் சொன்னது தான் சரியண்டு அவர் முன்னாடியே ஆகியமன் பண்ணி அவர் வாயே திறக்கலை. இன்னும் வந்தது ரசூலுல்லாவுடைய நியமனத்தை எதிர்பார்த்து, யாரை நியமிக்க போகிறாங்கன்றதை எதிர்பார்த்து. அவர் வாயே திறக்கலை, நீங்கள் சத்தமாக பேசுவீங்களா? அல்லாஹ் கண்டிக்கிறான். இது அந்த காலத்தில் இருந்த சஹாபாக்கள் தான் இந்த குர்ஆன் வசனத்தை கடைபிடிக்கலாம். இப்போ எங்களுக்கு கடைபிடிக்கலுமா? நாங்கள் சத்தம் போடுறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு டிஸ்டர்ப் ஆக போகுதா? ஆகாது. ஆனால் நாங்களும் மசூராக்கள்ல இது ஒரு முன்மாதிரியாக எடுத்து அளவா அடுத்தவண்ட கருத்துக்கு மதிப்பளித்து சர்ச்சைகள் வீண் சர்ச்சைகளில் ஈடுபடாமல் நடக்கிறதுக்கு ஒரு அகலாக்கு ஒரு அதபாக இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனம் அருளப்பட்ட உடனே உமர் அலி அல்லாண்ட கேரக்டர் எப்படி மாறுதுன்னு பாருங்க. நம்மளை கண்டிச்சா நமக்கு கோபம் வரும். உமர் அலி அல்லாண்ட என்ன செய்கிறாங்க தெரியுமா? அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அப்துல்லா இப்னு ஜுபைர் அலி அல்லாண்ட அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபமா கான உமர் யுஸ்மி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாஅத ஆதிஹில் ஆயா. இந்த குர்ஆன் வசனம் அருளப்பட்ட பிறகு உமர் அலி அல்லாஹ்வுன் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நடந்து கொண்டார்கள் தெரியுமா? ஹத்தா யஸ்தஃஹிமுஹு, ஏதாவது ரசூலுல்லாஹ் சொல்லும் போது உமர் அதற்கு பதில் சொன்னால் ரசூலுல்லாஹ்க்கு அந்த பதில் கேட்காதா? ரசூலுல்லாஹ் மீண்டும் மீண்டும் தீர விசாரித்து, உமர் என்ன சொன்னீங்க? கேட்கல. என்ன சொன்னீங்க? கேட்கல. என்ன சொன்னீங்க? கேட்கல என்ற அளவுக்கு மீண்டும் மீண்டும் விசாரித்து அறிந்து கொள்ளும் அளவுக்கு அமைதியான வார்த்தையில் தான் உமர் அலி அல்லாஹ்வுன் அவர்கள் ரசூலுல்லாவுக்கு முன்னாடியே பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுபஹானல்லாஹ். இந்த அளவுக்கு இந்த உள்ளத்தால் கட்டுப்படுறதுன்றா இதுதான். ரசூலுல்லாவை திருப்பி திருப்பி கேட்பாங்களா, உமரே என்ன சொன்னீங்க? வார்த்தையில் சவுண்டே வருதில்ல போங்க. சர்ச்சையை தான் எழுப்பினாரு, பேசுறத சவுண்டே இல்லாம ஆஃப் ஆயிட்டாரு. அந்த வசனங்களுக்கு கட்டுப்படுற தன்மை இதுல ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. சுபஹானல்லாஹ். இவர்கள் தான் அல்லாஹ்வினால் அருள் பெற்ற அந்த சமூகம். அல்லாஹ்வுடைய வசனம் என்று வந்தால் தனக்கே அது எதிரானதாக இருந்தாலும் அதற்கு கட்டுப்பட தயார். அது அவமானமாக அதை ஒரு கௌரவ குறைச்சலாக பார்க்காமல் அதை தலைக்கு மேல் ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய பண்பு. இரண்டாவது, யாருக்கு முன்னாடி அந்த சத்தம் போடக்கூடாது. இறை தூதர், அந்த இறை தூதருக்கு அந்த அளவுக்கு மதிப்பு. இதை அவர் மேற்கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அந்த அளவுக்கு உண்மையான நேசத்தை கொண்டார்கள். இப்படி நாங்கள் இருக்கிறோமா? இப்படி நாங்கள் கடைபிடிக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது ரசூலுல்லாவுடன் நேரடியாக மறுமையிலே வாழக்கூடிய ஒரு பாக்கியமாக கிடைக்கக்கூடியது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ரபியா பின் காப் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள் பணிவிடை செய்தவர்களாக இருக்கிறார்கள். இரவு நேர தொழுகையில் ரசூலுல்லாஹ் எந்திரிக்கும் பொழுது உலு செய்வதற்காக தண்ணீர் ஊற்றுவதற்கு அவர் எந்திரிச்சு நிற்கிறார். இவர் இந்த அளவுக்கு நமக்கு கிதுமத் பண்ணுறாரு, பணிவிட செய்கிறாரு, இவருக்கு ஏதாவது கொடுக்கணும் போல. ஏண்டா, அவர் ஏதோ எதிர்பார்த்து கூட செய்யலாம் தானே. ஜனாதிபதிக்கு ஒருத்தர் பணிவிட செய்கிறாரா இருந்தால் அரசாங்கத்திலேருந்து ஏதாவது ஒரு ஊதியம் பெற விரும்புகிறதா இருக்கலாம், ஒரு தொழில் வேலை வாய்ப்பு விரும்பக்கூடியதாக இருக்கலாம். அப்படித்தானே? மந்திரிமார்களுக்கு முன்னாடி பல்ல இழிச்சு கொண்டு ஜாலரை அடிச்சு கொண்டே இருந்தால் அந்த எம்பியோ அமைச்சரோ விளங்கணும், நம்மக்கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறான்னு. ரசூலுல்லாஹ் தன்னுடன் சுற்றி வாழ்ந்த அந்த நபி தோழர்களை நன்றாக புரிந்து வைத்திருந்தார்கள். கேட்குறாங்க, ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்கள், சல் என்னிடம் கேள். அவர் சொல்கிறாரு, கேட்கட்டுமா? அஸ் அலுக்க முராஃபத்தகஃபில் ஜன்னா, இறை தூதர் அவர்களே, உங்களோடு சொர்க்கத்தில் நான் வாழணும், சொர்க்கத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். பெருசாக கேட்டார். கேட்க சொன்னது இந்த உலகத்தில் பைத்துல் மால்லேருந்து ஏதாவது எடுத்து கொடுக்குற அளவுக்கு, அல்லது ஒரு கடன் உதவியாக கேட்டிருக்கலாம், அல்லது ஒரு உணவாவது கேட்டிருக்கலாம். இவர் டொப் ரேஞ்சை கேட்குறாரு, வசீலால் வாழ்கிறதுக்கு கேட்குறாரு. ஆத்தி முகமதனில் வசீலான்னு சொன்னமே அதை கேட்குறாரு. நபிகள் நாயகமே, உங்களோடு பக்கத்தில் வாழ்கிற அந்த வாய்ப்பை தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் ஐரதாலிக், அதல்லாத எதையாவது கேளுப்பா. அதை கேட்க சொல்லலை, மர்மையை கேட்க சொல்லலை, இம்மையில் ஏதாவது தேவையா? ரசூலாவட்ட கஷ்ட நிலையை கண்டிருப்பாங்க போல. கேட்குறாங்க, அவர் ஒரே பிடிச்ச பிடிவாதமா, இன்னி அசலுக்க முராஃபத்தகஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் தான் நட்பு வேணும், ஃப்ரெண்ட்ஷிப் சொர்க்கத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய அவுளியா இந்த சமூகத்தில்.
ரசூலுல்லாஹி விட ஒரு இறை நேசர் இருக்க முடியாது. நபிகள் நாயகத்தை விட அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய, அல்லாஹுவை நெருங்கக்கூடிய ஒருவர் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்படியா, அதெல்லாம் அல்லாஹ் கிட்ட கேட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இலாக்கா அவங்களுக்கு ஒதுக்கி தாரோம், நீங்கள் வந்து உட்கார்ந்துக்கோ, இப்படி சொல்லலை. ரசூல் இவர் மறுமையில் அந்தஸ்து கேட்குறாரு. மறுமையில் அந்தஸ்து யார் தரணும்? அல்லாஹ் தான் தரணும். அல்லாஹ் நாடினா தான் கிடைக்கும், அல்லாஹ் சொன்னா தான் கிடைக்கும். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான இறை தூதராக ஒரு பதில் சொல்கிறார்கள். ஃபைனி அலா நஃப்ஸிக பி கஸ்ரத்தி சுஜூத், அப்படி சொர்க்கத்திலே என்னுடன் உனக்கு தோழமை வேண்டும் என்றால் அதிகமாக இறைவனுக்கு சுஜூத் செய்வதன் ஊடாக எனக்கு நீ உதவி செய், ஹெல்ப் பண்ணு. அல்லாஹ் கிட்ட அந்த அந்தஸ்தை நான் கேட்டு தரலாம், நீ அதற்கு தகுதியானவனாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக நீயும் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவனாக நீயும் வாழ வேண்டும், அதிகமாக சுஜூத் செய், உதவி பண்ணு, கேட்டு பார்க்கிறேன். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான ஒரு இறை நேசராக. இப்படித்தான் இறை நேசர் அளவு இருக்குது. நேத்து முந்தினாத்து வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ ஷேர் ஆகுது. காத்தாங்குள்ள ஒரு காக்கா இருப்பார், அவர் என்ன சொல்கிறாரு, சமி அல்லாஹ் லிமன் ஹமிதாண்டு சொல்கிறதுக்கு ஹதீஸில் ஆதாரம் இல்லை, என்ன பண்ணணுமா, ஊத்த பேச்சு சொல்லணுமா, தூசணம். தூசணத்தை மிம்பர்லேருந்து சொல்ல இயலாது, ஆனால் பயானில் சொல்கிறாங்க. ஆச்சரியத்திலே ஆச்சரியம், இப்படிப்பட்ட கிறுக்கங்களாக பைத்தியக்காரன் இல்லையா ஆலிம்களண்டு வச்சுருக்கிறாங்க. பிஸ்தாங்கோட்டுவத்தான் தலையெழுத்து, அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறோம், என்ன சொல்கிறான், சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று வந்தால் அப்படி சொல்லவானா, அதாவது ருக்குலேருந்து ஏத்திதாலுக்கு வரும்போது தூசணம் பேசுங்க, அவன்ட மகன் எண்டுங்க, இவன்ட புத்தா எண்டுங்க, அவன்ட புத்தா எண்டுங்கன்றான். இதெல்லாம் மார்க் அறிஞர்களா? இந்த சமூகத்தில் அவுளியாக்கள்கிட்ட ரேஞ்சில் கொண்டு போயிட்டு வச்சுருக்கிறாங்க. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை மிஞ்சிய ஒரு அவுளியாவாக எவன் கருதப்பட்டாலும் அது குப்பை கூலந்தான். அல்லாஹ் நிரூபித்து கொண்டே இருக்கிறான். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஒரு அவுளியா, அந்த அவுளியா என்ன சொல்கிறாங்க, சுஜூத் செய், அதிகமாக செய், எனக்கு உதவி செய். அதாவது இரவு தொழுகையில் கடமையான தொழுகையை தொழுறதோடு உபரியான தொழுகைகளை நாங்கள் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் காலையிலும் மாலையிலும் சுன்னத் தொழுகைகளை நாங்கள் தொழுதால் சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை நாங்கள் செய்யலாம். இன்னும் முன்பின் சுன்னத்துகள் இருக்கிறது, இன்னும் சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறது. எந்த அளவுக்கு ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு, இரவு தொழுகையை குறிப்பாக நாங்கள் எந்த அளவுக்கு ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தோழமையை மறுமையில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அறிந்த செய்தி தான், சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹ்வுடன் வாழ வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்ன வழி என்ன தெரியுமா, வஅன வகாஃபிலுல் யதீம் ஃபில் ஜன்னத்தி ஹாக்கதா, நானும் அனாதைகளை பராமரிப்பவனும் மறுமையில் இப்படி இருப்போம் என்று, ஃபஅசார பிஸ்ஸபாபதி வல் வுஸ்தா, நடுவிரலையும் ஆட்காட்டி விரலையும் பக்கத்திலே இணைத்தார்கள், வஃபர்ரஜ பைனஹுமாசை அன், ரெண்டுக்கும் இடையில கொஞ்சம் இடைவெளி வச்சாங்க. ரசூலை எதை சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக தான் சொல்லுவாங்க, இப்படி காட்டியிருந்தால் ஒட்டி கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லை, கொஞ்சம் இடைவெளி வச்சு ஆட்காட்டி விரலை நடுவரலை காட்டி இப்படி இருப்போம் வேண்டாங்க. ரசூலாவுக்கும் மிக நெருக்கமாக சொர்க்கத்தில் வாழலாம். எப்போ, அனாதைகளை பராமரியுங்கள், அனாதை இல்லம் நடத்தப்படும் என்றால் அதற்காக உதவி செய்யுங்கள். அனாதை இல்லங்கள் ஒழுங்கான பராமரிப்பு இல்லையா, நீங்களே உங்களுடைய வீட்டில் ஒரு அனாதை பிள்ளையை வளர்த்து விடுங்கள், தத்தெடுங்க ஒரு பிள்ளைய. எப்படி தத்தெடுக்கணும், வளர்ப்பு பிள்ளை தன்னுடைய பிள்ளையாக இஸ்லாம் கருத சொல்லாது, ஆனால் அனாதைகளுக்கு உரிய அரவணைப்பு, ஆதரவு, அன்பு, அதை செலுத்துமாறு இஸ்லாம் சொல்கிறது. ஒவ்வொரு 14 செகண்டுக்கு ஒரு முறை உலகத்தில், 14 செகண்டுக்கு ஒரு முறை உலகத்தில் ஒரு பிள்ளை அனாதையாக மாறுகிறது. ஒவ்வொரு 2 நிமிடங்களுக்கு ஒரு முறை, அதாவது 120 செகண்டுக்கு ஒரு முறை ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக ஒரு பிள்ளை, அனாதை பிள்ளை உயிரிழக்கிறது. உலகத்தில் 2017 கணிப்பீடின்படி மொத்த உலகத்திலையும் கிட்டத்தட்ட 15 கோடி அனாதைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது ஆசியா கண்டத்தில் அதிகமான அளவு அனாதை பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தால் எவ்வளோ பாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம், எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து அல்லாஹ் தருவான்.
நபிகள் நாயகத்தோடு வாழக்கூடிய நெருக்கமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான். தந்தை இல்லாத, தந்தையின் பாதுகாப்பு இல்லாத, வாழ்வாதாரத்திற்கு வழி இல்லாத ஒரு அநாதை குழந்தையை உங்களுடைய அரவணைப்பில் வளர்த்து காட்டுங்கள். நபிகள் அவருடன் சொர்க்கத்தில் பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அடுத்ததாக, அடுத்த குழந்தைகளை பராமரிக்கிறது தனி கேட்டகரி. நம்ம பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறது இருக்குதே, அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அந்தஸ்து சொல்கிறாங்க. அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்குமெண்டா, யார் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றிருக்கிறார்களோ அவங்களுக்கு அந்த பாக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஆல ஜாரியத்தைன் ஹத்தா தபுலுஹா, யார் இரண்டு பெண் குழந்தைகளை பெரிய வயதிற்கு வரும் வரைக்கும், அவர்கள் பருவம் வயதை அடையும் வரைக்கும் மார்க்கப்பற்றுடன் வளர்க்கிறார்களோ, ஜா யௌமல் கியாமத்தி அன வஹுவ, நானும் அவரும் கியாமத் நாளில் வருவோம், ஒன்றாக வருவோம் என்று சொல்லி, வலம் அசாபியஹு, தன்னுடைய விரல்களை ஒன்றிணைத்து காட்டினார்கள். உங்களுக்கு ரெண்டு ஒரு பொம்பளை புள்ள கிடைக்கும், ரெண்டாவது பொம்பளை புள்ள கிடைக்கும் போது ஆம்பளை புள்ளை எதிர்பார்ப்பான். இவன் ஆம்பளை புள்ளி ஒன்று தான், அங்கால உண்டு இங்கால உண்டு எல்லாம் சரியாகிடும், அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கொள்றதா இல்லையாண்டு கூட டிசைட் பண்ணலாம் என்றுவான். ரெண்டாவது பொம்பளை புள்ளையாக வந்துச்சேன்னு வைங்க, அல்லாஹ் தந்ததை எடுப்போம், மைண்ட் வாய்ஸ் இப்படி ஆயிடுச்சே உன் நினைப்பான். உனக்கு அந்த பாக்கியம் எப்படி கிடைக்கும்? அன்புடன், ஆசையுடன், ஆர்வத்துடன் உன்னுடைய இரண்டு பெண் குழந்தைகள், ரெண்டு பொம்பளை பிள்ளைக்கே இந்த நிலைமைண்டா, இது மினிமம் கேட்டகரி. மூணு நாலு அஞ்சு நம்ம சமூகத்தில் 12-14 பிள்ளைகளை பெற்றுக்கொள்றவங்கெல்லாம் நம்ம கண்டு இருக்கிறோம், நம்ம சமூகத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க சிரிக்கவும் செய்வாங்க, இந்த சபையில் இருக்கலாம். அப்போ இப்படி எப்படி எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். பக்குவமாக அவங்களோட கற்போடு ஒழுக்கத்தோடு வளர்த்து நீங்கள் அந்த பிள்ளையில சரியான ஒரு வழியில் மார்க்க போதனைகளை கொடுத்து எடுத்தீங்கண்டா, ரசூல்லாவுடன் மறுமையில் நெருக்கமாக வரக்கூடிய பாக்கியம். அது விசாரணை நேரமாக இருந்தாலும் சரி, அது சொர்க்கத்திலேயா இருந்தாலும் சரி, மறுமையிலே அந்த பாக்கியம் கிடைக்கிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பாக்கியம். இன்னொரு வழிமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக சொல்கிறாங்க, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் ரசூலுல்லாவுடன் மறுமையிலே ரசூலுல்லாவுடைய மஜ்லிஸிலே ரசூலுல்லாவுடைய அவைகளில், சொர்க்கத்தின் ரசூலுல்லாவின் அவை எப்படிப்பட்ட அவையாக இருக்கும்? ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மாத்தாண்டன் இங்கே உட்கார்றானே, அந்த மாதிரியாக இல்லை, இது கால் தூசு. அவ்வளோ மகத்தான, மகத்துவத்திலும் மகத்துவமான ஒரு ராஜ சபையாக அது இருக்கும். அந்த அவையில், அந்த சபையில் நபிகள் நாயகத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே இதை நீங்கள் கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். ரசூலா சொல்றாங்க, இன்னமின் அஹப்பக்கும் இளைய வா அக்ரபக்கும் மின்னி மஜ்லிசன் யௌமல் கியாமா, கியாமத் நாளில் உங்களில் எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள், எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் யார் என்று சொன்னால், அஹாசினக்கும், உங்களில் அஹாசினக்கும் அஹ்லாக்கன், அழகான அஹ்லாக்குகள் யாரிடம் இருக்கிறதோ அவருக்குத்தான் அந்த பாக்கியம் என்றார்கள். அஹ்லாக்குகளை வெளிப்படுத்த வேண்டும், முகத்தை கடுகெடுக்க கூடாது, முகத்தை திருப்பக்கூடாது, எகிர்ந்து பேசக்கூடாது, மூஞ்சில பாயிரம் வேண்டுவாங்க இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அதிகமாக கோவப்படக்கூடாது, விட்டு கொடுப்போடு நடக்கணும், தூசணமான வார்த்தைகள் பேசக்கூடாது, அசிங்கமான விஷயங்களை பேசக்கூடாது, அருவறுப்பானவற்றை பேசக்கூடாது, அனைவருக்கும் அன்பு செலுத்தணும், அனைவருடன் ஒற்றுமையாக நடக்கணும், அதே நேரத்தில் நீதியை நிலைநாட்டவும் வேண்டும். அன்பா எல்லாத்தோடய நடக்க சொன்னால் அநியாயமாக கூட எல்லாத்தோடய அன்பா இருக்க பார்ப்பான். நீதியை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹ் ரசூலுட பகைவர்களுடன் பகையாக இருக்க வேண்டும். இந்த எல்லாம் உள்ளடக்கக்கூடியதுதான் அஹ்லாக். இந்த அஹ்லாக் உங்களில் யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு ரசூலுல்லாவுடைய சபையில் நெருக்கமான அந்தஸ்தை கிடைக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இன்றைய இந்த வெள்ளி பிரசங்கத்திலே நபிகள் நாயகத்துடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஏழு வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த ஏழு வழிமுறைகளை நீங்கள் சரியான முறையில் அதை பின்பற்றி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை கடைபிடித்தால் கண்டிப்பாக மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சொர்க்கத்திலே இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சியுடன் நிம்மதியாக எந்த கவலையும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் தந்தருள்வான். அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.